ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, லாஸ்ட் வீக் நாம் வாரன் பஃபட் பற்றி பார்த்துருந்தோம். அதுக்கு எல்லாருமே ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. கூடவே நான் சொல்லியிருந்தேன், நம்ம வந்து இந்த மாதிரி வீக்லி பார்க்கலாம், நீங்கள் உங்களுக்கு யாரை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களை பற்றி மற்ற சப்ஸ்கிரைபர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டால் பெனிஃபிட் அடைவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்கள பற்றியெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் நிறைய நேம் சொல்லியிருந்தீங்க, அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இன்றைக்கி நாம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்தியாவோட வாரன் பஃபட் அப்படின்னு சொல்கிற மிஸ்டர் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா, இவரை பற்றி தான் பேசிக்காக பார்க்க போகிறோம். ஸோ நான் படித்தது, எனக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோட கமெண்ட்டில் இன்னும் அவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், அவர் சொன்ன சில முக்கியமான டிப்ஸு, இதெல்லாம் கூட நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கோ இல்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கோ ஒரு கரெக்டான கம்பெனி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நாலேஜ் ப்ளூ கம்பெனியோட அக்கவுண்ட் ஓபனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மிஸ்டர் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா 1960 வருடம் ஜூலை 5 பிறந்திருக்காரு. தன் பிறந்ததுக்கு அப்புறமா இவங்க அப்பா வளர்ந்துட்டு இருக்கும்போது, இவங்களோட அப்பா வந்து ஒரு பெரிய இன்வெஸ்டர், ஒரு ட்ரேடர், அதுக்கப்புறம் ஒரு இன்கம் டேக்ஸர், இவர் ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் கூட இருந்த இவர் வந்து தானும் வந்து ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கணும், ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு. அப்போ அவங்க அப்பா ஃபஸ்ட்டு அவருக்கு சொன்ன அட்வைஸ் என்னென்னா, ட்ரேடிங்குள்ளே நீ வரணும், ஸ்டாக் மார்க்கெட்குள்ளே நீ வரணும் அப்படின்னா நீ தெரிஞ்சுக்க வேண்டியது முதல்ல நியூஸ், அன்னன்னைக்கு செய்திகள், அப் ட்ரெண்டில் இருக்கணும். ஸோ ட்ரெண்டை பற்றி நீ நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ நாலேஜை இம்ப்ரூவ் பண்ண அபவுட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த அட்வைஸ் அவர் ஏற்றுக்கிட்டு அவர் டெய்லி ஒவ்வொரு நியூஸஸையும் ரொம்ப மைன்யூட்டாக ரீட் பண்ணி அந்த நியூஸுங்களை தெளிவாக தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா தன்னுடைய ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா, நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா கொடுத்த செகண்ட் அட்வைஸ், உன்னுடைய படிப்பை நீ முடிச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தன்னோட 25 வயசில் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கேட்கும்போது அவங்க ஃபாதர் அவருக்கு கொடுத்த தேர்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னா, உன்னுடைய பணத்தை வச்சு நீ சம்பாத்தியம் பண்ணு, ஸோ இன்னொருத்தவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீ லாபம் அடையணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை வந்து கேட்கும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, தன்னோட முதலீடை போட்டு மட்டும் நம்ம வந்து பெரிய லெவலுக்கு வந்து, லைக் நம்ம இப்போ ஃபண்டமெண்டல் அனலைசஸ் பற்றி பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தோம், ஒரு நிறுவனம் எந்த அளவுக்கு வந்து டெப்ட் வச்சுருக்காங்க, அவங்க எதுக்காக வாங்கியிருக்காங்க, அதை வச்சு எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க, அதெல்லாம் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது ஒரு பாயிண்ட், ஓகே, அது ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னா, மிஸ்டர் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாக்கு அவங்க அப்பா கொடுத்த அட்வைஸ் இதுதான், மற்றவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல நீ ட்ரேட் பண்ணாத, உன்னோட ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்ல ட்ரேட் பண்ணு. ஸோ இந்த மாதிரி அவங்க அப்பாவோட மோட்டிவேஷன்ல தன்னுடைய 25 வயசுல ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரியான ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா மொத பை பண்ண ஸ்டாக் அப்படின்னு சொல்லும்போது, சின்ன சின்ன ஸ்டாக்ஸாக பை பண்ணியிருக்காரு. அவருக்கு பெரிய லெவலில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் கொடுத்தது அப்படின்னா, அது டாடா டீ கம்பெனி தான். 43 அந்த ஸ்டாக்கை வாங்கியிருக்காரு. 3 அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணியிருக்காரு. 143 அந்த ஸ்டாக் போயிருக்கு. ஸோ அந்த ஸ்டாக்ல அவர் நல்ல லாபம் ஈட்டிருக்காரு. ஸோ 1986 ஒரு 5 லட்ச ரூபா லாபம் சம்பாதிச்சவர் 2-3 இயர்ஸ்ல 20 லட்சத்துக்கு மேல தன்னோட ப்ரொஃபைல கொண்டு போயிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அவரு இந்த அளவுக்கு வித்தின் தீஸ் டேஸ்ல இவ்வளோ அளவுக்கு ஏர்ன் பண்றதுக்கு முக்கியமான காரணம் நாலேஜ், டெய்லி நியூஸஸ், பொறுமை, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு ஸ்டாக்கை நம்ம பை பண்ணுறோம், அந்த ஸ்டாக்கை வந்து நாம உடனே பேனிக் ஆகி செல் பண்ணாமல் எவ்வளோ தூரம் நம்ம அந்த ஸ்டாக்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்டாக்கை நம்பி தானே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா சும்மா பிளைண்டாக போய் பண்ணலைல்ல, ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பண்ணியிருக்கோம், டெக்னிக்கலாக ஃபாலோ பண்ணியிருக்கோம், எல்லாத்தையும் முடிச்சுட்டு பண்ணியிருக்கும் போது சின்ன நியூஸ்க்காக அந்த ஸ்டாக் இறங்கும் போது அதை கவனிக்காமல் பேனிக் ஆகாமல் நம்ம ஹோல்ட் பண்ணால் நிச்சயமாக அந்த ஸ்டாக்கு நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம லேத்து கூட ஒரு வீடியோவில் பார்த்தோம். ஸோ அதே தான்
மிஸ்டர் ஜுன்ஜுன்வாலாவும் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா 2000 யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி 2008 இவர் வச்சிருந்த போர்ட்போலியோல 30% மேல லாஸ் வந்திருக்கு. ஆனாலும் அந்த லாஸை பத்தி அவர் வரி பண்ணாம திரும்ப திரும்ப தன்னுடைய கஷ்டத்துல அந்த அவர் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்னன்னா, எல்லாரும் தப்பு செய்வாங்க, தப்பு நடக்கிறது சகஜம், அந்த தப்பை எப்படி சரி செய்யறோங்கிறது தான் முக்கியமான விஷயம். நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்றதும் தப்பு, தப்பு நடந்து போச்சு அப்படின்னு அதை விட்டு விலகிறதும் தப்பு, அதை எப்படி நின்று சரி செய்யணுங்கிறத யோசிச்சு சரி செஞ்சு சக்சஸ் ஆகணும் அப்படிங்கறது இவர் அடிக்கடி சொல்ற விஷயமா சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு தோல்வியை கண்டு துவண்டாதே அப்படிங்கிற மாதிரி 2012 4 டைம் எடுத்து அந்த போர்ட்போலியோ எல்லாம் கரெக்ட் பண்ணி அடுத்த போர்ட்போலியோ மூலியமா வளர்ந்து இன்னைக்கு இந்தியாலேயே ஒரு 55-56 முக்கிய பணக்காரரா இருக்கிறதுல இவரை நம்ம இல்லனே சொல்ல முடியாது. த்ரோ ஓவர் ஷேர் மார்க்கெட் பிசினஸ்ல ஸோ அதை கவனிக்க வேண்டிய விஷயம். இவர் வந்து ஷேர் மார்க்கெட் தான் அப்படின்னு சொல்ல முடியாது, இவர் ஒரு மல்டி டாஸ்கர்னு சொல்லலாம். இவர் ரியல் எஸ்டேட், கோல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் கூடுதலாக சினிமா கூட ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா கீகா மூவி, ஹிந்தியில் ரொம்ப ஃபேமஸ் ஆன மூவி, அதுக்கப்புறம் அமிதாப் பச்சன் தனுஷ் நடித்த ஒரு மூவி. ஸோ இந்த மாதிரி படங்கள் கூட இன்னும் பல மூவிகள் இவர் வந்து ப்ரொடியூஸ், ஸ்ரீதேவி நடித்த இங்கிலீஷ் பங்கிலீஷ், ஸோ இந்த மூவியெல்லாம் கூட இவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ மல்டி டாஸ்கராக இருந்தவர் ஒரு 2004 ஒரு இன்சிடென்ட் நம்ம கவனிக்க வேண்டியது. 2004 வந்து இவரோட என்ன பண்ணியிருக்காருன்னா, தான் வச்சிருந்த கிறிஸ்டல் ஸ்டாக்கை வந்து சேல் பண்ணிட்டு 27 crore ஒரு வீடு வாங்கியிருக்காரு. ஸோ அந்த வீடை வந்து அவர் வாங்கி ஒரு 10 கழிச்சு 48 crore விற்றுருக்காரு. ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன தெரியும், பரவாயில்லையே 27 crore வாங்கி 48 crore விற்றுருக்காருப்பா பெரிய ஆள் அப்படின்னு தானே நினைப்போம். ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, நான் வந்து கிறிஸ்டல் ஸ்டாக்கை விற்றுட்டு தான் இந்த ஸ்டாக்கை இந்த வீடை வாங்கினேன், நான் 27 crore இன்வெஸ்ட் பண்ணி இந்த வீடை வாங்கி 10 கழிச்சு எனக்கு என்ன ஒரு 20% கூட, அதாவது இன்னொரு 27 crore தான் எனக்கு ரிட்டர்ன் இன்னொரு 48 crore தான் எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கு, என் அசட் போக எனக்கு இன்னைக்கு 20 crore தான் லாபம். அதே நான் வந்து ரெண்ட்டுக்கு இருந்திருந்தேன்னா நான் மாசம் 2 lakh கொடுத்துருந்தா கூட இந்த 10 எனக்கு 2 crore இந்த லெவல் அவர் ஒரு கணக்கு சொல்லியிருக்காரு. ஸோ இவ்வளோதான் வந்து எனக்கு ரெண்டபிள் ஆயிருக்கும். ஆனால் அந்த கிறிஸ்டல் ஸ்டாக்கை இந்த 10 நான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு 700 crore லாபம் வந்திருக்கும். ஸோ அவரோட மைண்ட் தாட் பாருங்க. ஸோ நாம ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நாம லாங் டேர்முக்கு கம்பல்சரி வெயிட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது தான் இவரோட அட்வைஸ். ஸோ நிறைய பேர் லோன்ல வீடு வாங்க போறாங்க அப்படின்னா இந்த ஸ்டோரியை தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நாம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து லோன் வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ மாதம் வட்டி கட்டுவீங்க, இவ்வளோ 1 கழிச்சு அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், இந்த அதுக்கெல்லாம் இவரோட இந்த ஸ்டோரியை தான் எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இவர் வந்து நிறைய மீட்டில் வந்து இதை இவர் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. ஸோ இதை வந்து நம்ம கவனிக்கணும். எக்ஸாம்பிள் நான் இப்போ ரீசெண்டாக கூட பார்த்துருக்கேன், ஒரு மாருதி நம்ம ஒரு கார் வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த காருக்கு 1 year எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுது, அதே அந்த கார் கம்பெனியில் நம்ம முதலீடு செஞ்சால் 1 year நமக்கு எவ்வளோ லாபம் வருது. ஸோ அந்த மாதிரி நம்மளோட கால்குலேஷனை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்டில் கொண்டு போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரியான வளர்ந்த மனிதர்கள் சொல்கிற அட்வைஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமாக அது நமக்கு ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகும் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஃபோக்கஸ் பண்ணுற சில முக்கியமான செக்டார்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்மா செக்டார், ஐடி செக்டார், ஆட்டோமொபைல் செக்டார், கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார். பாருங்களேன் நீங்களே, ஃபார்மா என்றைக்குமே மருத்துவம் அழியாது, ஐடி வளர்ந்துக்கிட்டு இருக்கிற ஒன்று, ஆட்டோமொபைல் கண்டிப்பா நம்மலாம் வந்து இன்னைக்கு வாகனங்கள்லாம் முக்கியமான ஒரு விஷயமா போயிடுச்சு. அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்குற இடம்லாம் பில்டிங் வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே வளர்ற தொழில், வளர்ந்துட்டு இருக்கிற தொழில், வளரும் தொழில். ஸோ இந்த மாதிரியான போர்ட்ஃபோலியோவில் தான் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் போகுது அப்படி சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நாமளும் கொண்டு போகணும் அப்படிங்கிறாரு. ஒரு சில பேர் இவர்கிட்ட கேட்பாங்களா, நீங்கள் வந்து எங்களுக்கு கால்ஸ் கொடுங்க, நீங்கள் சொல்கிற ஸ்டாக்கை நாங்கள் அப்படியே வாங்குறோம், நாங்கள் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம், நீங்கள் ட்ரேட் பண்ணி கொடுங்க அப்படின்லாம் சொல்லும்போது அவர் சொல்வாராம், நான் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டாக்கை வந்து பை பண்ணி வைக்கிறேன், நாளைக்கு அந்த ஸ்டாக்கோட ட்ரெண்ட் மாறும்போது நான் அதை செல் பண்றேன், அப்ப என்னால உங்களுக்கு தேடி வந்து எனக்கு உங்களால ஐடியா கொடுக்க முடியாது, உங்க பணத்தால வந்து என்னால ட்ரேட் பண்ண முடியாது, அதனால நான் வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன கத்துக்கிட்டேன்னு சொல்றேன், நீங்க அதை உங்களுக்கு ஏத்த மைண்ட்ல மாத்திக்கிட்டு உங்களுக்கான போர்ட்போலியோவை கிரியேட் பண்ணி உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போங்க, அதுதான் சரியான பாதை அப்படிங்கிறாங்க. இவர் கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, பை ரைட் ஹோல்ட் டைட்.
ஸோ நாம் வந்து பை பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்கை பிளைண்டாக பை பண்ணக்கூடாதுங்கிறது தான் நம்ம ஃபண்டமெண்டல் அனலைசஸ் இல்லை கற்றுக்கிட்டது. அதை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோ ரெண்டில் கூட நான் கொடுக்குறேன் பாருங்கள். ஃபண்டமெண்டல் அனலைசஸில் நாம் செக் பண்ணுற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நிறுவனத்தை நம்ம அந்த செக்லிஸ்ட்டை கூட நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். ஒரு நிறுவனத்தை பை பண்ணுறோம் அப்படின்னா அந்த நிறுவனம் பார்க்கணும், அந்த பிஸ்னஸை பார்க்கணும், அது என்ன பிஸ்னஸ், அது வளருமா, அந்த கம்பெனி எப்படி இருக்குது, கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, டிவிடெண்ட்டு ஸ்பிளிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் கவனித்து ஒரு ஸ்டாக்கை நம்ம பை பண்ணி ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஹோல்டை நாம் டைட்டாக வச்சுக்கணும், ரைட்டாக பை பண்ணணும். எந்த ஒரு சின்ன சின்ன பேனிக் விஷயத்துக்கும் நாம் அதிலிருந்து பின்வாங்கக்கூடாது, நம்ம அந்த ஹோல்ட் பண்ணி டைட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது. இவரோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக டைட்டன், லுபின், கிறிசில் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் இவர் வந்து சும்மா ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோலாம் ஹோல்ட் பண்ணலை, மோர் தென் இயர்ஸ் அவர் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆகஸ்ட் 18th அப்போ டைட்டன் ஸ்டாக்களோட விலையில வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் போது இவர் ஒரே நாள்ல தான் வச்சிருந்த ஸ்டாக்ஸுக்கு 900 கோடி ரூபாய் லாபம் சம்பாதிச்சிருக்காரு ஒரே நாள்ல. ஸோ இந்த நியூஸ் வந்து பெரிய லெவல்ல பேசப்பட்டுச்சு மீடியாஸ்ல. ஸோ அந்த அளவுக்கு இவர் ரைட்டா ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணாருன்னா அதை டைட்டா ஹோல்ட் பண்ணி சக்சஸ் ஆன மனிதர். 5000 ரூபாயில தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆரம்பிச்ச இவர் கிட்டத்தட்ட இவரோட வேல்யூ 15,000 crore, அதாவது $2 million மேல இருக்கான். ஸோ அதுக்கு இவர் முக்கிய காரணமா சொல்றது ஸ்டாக் மார்க்கெட்டை தான். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்னாலே சும்மா வேஸ்ட், அதெல்லாம் ஒரு போலி, அதெல்லாம் வந்து ஒரு கேம்லிங், 4 பேர் சேர்ந்து நகர்த்துறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க தெரியுமா, அதெல்லாம் சும்மா. நாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நாம கம்பல்சரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த மாதிரியான வேலை கொண்டு போனோம்னா நிச்சயமா நமக்கு ஸ்டாக் மார்க்கெட் கை கொடுக்கும். ஸோ நான் அடிக்கடி வந்து இந்த விஷயத்த நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணி சக்சஸ் அடைஞ்சிருக்கிறதா என்கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க. அகைன் நான் உங்ககிட்ட அதுதான் சொல்றேன், இவர் சொல்ற விஷயமும் அதே தான். நமக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோவை நம்ம கிரியேட் பண்ணணும், அந்த போர்ட்ஃபோலியோல நாம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் நம்மளுடைய பணமா இருக்கணும். அது இன்னொருத்தவங்களோட பணத்தை வாங்கி அக்கா தம்பி ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பா நான் இன்வெஸ்ட் பண்ணி தரேன் அது வேணாம். நம்ம பணத்தை நம்ம வாங்கி நம்ம ஏர்ன் பண்ணி நாம வந்து எந்த கடனும் வாங்காம அடுத்தவங்க பணத்தை வாங்காம இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கான போர்ட்ஃபோலியோ ஸ்டாக் நம்ம சூஸ் பண்ணணும். ஒவ்வொரு செக்டார்ல இருந்தும் ஸ்டாக்கை சூஸ் பண்ணுங்க. நிஃப்டி 50, மிட் கேப், ஸ்மால் கேப், லார்ஜ் கேப், 100, 500, எல்லாத்துலயுமே ஸ்டாக்கை சூஸ் பண்ணுங்க. ரீட் பண்ணுங்க, சாரி ரீட் பண்ணுங்க, ஸ்டடி பண்ணுங்க. உங்களுக்கான போர்ட்போலியோ சூஸ் பண்ணி பல்கா இன்வெஸ்ட் பண்ணாம செக்டார் வைஸ்ல பிரிச்சு நம்மளால முடியாத பட்சத்துல நம்ம எஸ்ஐபி டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போனோம்னா இன்னொரு 10 இயர்ஸ்ல நாமளுமே ஒரு குட்டி ஜுன்ஜுன்வாலா அளவுக்கு இல்லாட்டி நம்மளும் ஒரு குட்டி லெவல்ல நிச்சயமா ப்ராஃபிட் அடையலாம். அந்த அளவுக்கு பொருளாதாரம் வளரதான் போகுது. ஸோ இன்னைக்கு வந்து இவர் வந்து இது முக்கியமான விஷயம், இவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்ச அன்னைக்கு 1985 வருடம் 25 வயசுல பிஎஸ்சி சென்செக்ஸ் 150 பாயிண்ட்ல இருந்திருக்கு. ஸோ இன்னைக்கு 30,000 ரூபாய் இருக்கிற பிஎஸ்சி சென்செக்ஸ் நாம வந்து நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணி 10-15 இயர்ஸ் கழிச்சு நம்ம திரும்பி பார்க்கும்போது அது கண்டிப்பா பெரிய லெவல்ல இருக்கதானே போகுது. ஸோ அப்ப நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவை நம்ம சூஸ் பண்ணி கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணோம்னா கண்டிப்பா அது நமக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ரேஷியோ தான். இவரை பத்தி நான் நிறைய படிச்சேன், படிக்க எனக்கே செம்ம இன்ட்ரெஸ்டா இருந்தது. ஸோ அது எல்லாமே நம்ம இன்னொரு தடவை பொறுமையா பார்ப்போம், ரொம்ப நேரம் பேசினா போர் அடிக்கிற மாதிரி ஆயிடும். இப்போ சிம்பிளா மேட்டருக்குள்ள வரேன். ஸோ இவர் வந்து ஹோல்ட் பண்ணிருக்கிற ஸ்டாக்ஸை பத்தி நான் சர்ச் பண்ணேன். நீங்களும் கூகுள்ல போயிட்டு ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா ஹோல்டிங் ஸ்டாக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நிறைய வரும், அதுல ஒரு பெஸ்டா எடுத்து பாருங்க. இங்க பாருங்களேன், இவர் வந்து மஹிந்திரா ரீட்டைல் வெண்ட் அப்படின்ற ஸ்டாக்கை 668 நாள் மோர் தென் 2 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப், ஃபெடரல் பேங்க் எல்லாமே பாருங்க, 1047, 1700, 2000 டேஸ், 3000 டேஸ். ஸோ லோட் மோர் கொடுத்துட்டே போகலாம். ஸோ இவர் வந்து சும்மா 1 மாசமோ 2 மாசமோ 3 வருஷமோ அப்படிலாம் ஹோல்ட் பண்ணல, இவர் வந்து நல்ல ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அந்த ஸ்டாக்ஸை கரெக்டான டைம் ஹோல்ட் பண்ணுறாரு. முக்கியமாக இவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, நாம் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான டார்கெட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், அந்த டார்கெட் வரும்போது நம்ம விற்கணும், அது இறங்குதா திரும்ப வாங்கணும், திரும்ப ஏறும்போது விற்கணும். ஸோ இந்த மாதிரியான ட்ரேடிங்கில் தான் நம்ம பண்ணணும். ஒரு ஸ்டாக்கை வாங்கி வச்சுட்டு அது ஏறும்போது விற்காமல் நம்ம வந்து இன்னும் ஏறும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டோம்னா அது இறங்கிட்டு திரும்ப ஏறும்போது நம்ம விற்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ண டார்கெட் வரும்போது கம்பல்சரி நம்ம எக்ஸிட் ஆகி திரும்ப ட்ரெண்டு கிடைக்கும்போது நம்ம பை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இதுக்காக தான் நம்ம சொல்கிறது போர்ட்ஃபோலியோவை க்ரியேட் பண்ணுங்கள், ஸ்டாக்கை வாட்ச் பண்ணுங்கன்னு. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டாக்கை ஒரு 10 நாள் வாட்ச் பண்ணி பாருங்களேன், அந்த ஸ்டாக் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிடும். அந்த ஸ்டாக் வந்து எந்த
ஸ்டாக் எப்படி மூவ் ஆகும், எப்போ இறங்கும் அப்படிங்கறது உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு என்ன, நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவ்வளவுதான். உங்களால லைவ் மார்க்கெட்ல ஸ்பெண்ட் பண்ண முடியாட்டியும் பரவாயில்ல, நீங்க டெய்லி ஈவினிங் டைம்ல ஒரு 1 hour, 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஸ்டாக்கோட மூவ்மெண்ட், ஹிஸ்டரி, சார்ட் எல்லாம் எடுத்து பாத்தீங்கனாலே உங்களால ஈஸியா அந்த ஸ்டாக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் இவர் நிறைய பொன்மொழிகள் சொல்லியிருக்காரு ஷேர்ஸ். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன், இஃப் அ கேர்ள் இஸ் அ பியூட்டிஃபுல் சூட்டர் வில்கம், இஃப் அ ஸ்டாக் பியூட்டிஃபுல் சூட்டர் வில்கம். அதாவது ஒரு பொண்ணு அழகா இருந்தா மாப்பிள்ள தேடி வருவாங்க, ஒரு ஸ்டாக் அழகா இருந்தா பையர் தேடி வருவாரு. ஸோ இவர் என்ன சொல்றாரு, அவர் என்னைக்குமே ஒரு சூட்டரா ஒரு ஸ்டாக்கை வந்து, ஸோ ஐ டோன்ட் சர்ச் ஃபார் அ சூட்டர்ஸ் வென் ஐ பை அ ஸ்டாக். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் ஒரு ஸ்டாக்கை பை பண்றேன்னா அதுக்கான சூட்டரை நான் ஐ டோன்ட் சர்ச் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி இவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஐ ஹாவ் லேர்ன் 2 things அபவுட் த ப்ரெஸ் அண்ட் ஒய்ஃப். ப்ரெஸ்ஸும் ஒய்ஃபும் சொல்றது வந்து நம்ம, ஐ ஹாவ் லேர்ன் 2 things அபவுட் த ப்ரெஸ் அண்ட் ஒய்ஃப்ஸ், வென் தே சே சம்திங் டோன்ட் ரியாக்ட். ஸோ ப்ரெஸ் சொல்லுது, மீடியா சொல்லுது ஒரு ஸ்டாக் இறங்க போகுது ஏறப்போகுதுன்னு சொல்லுதுன்னா நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் இருந்தாலே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். ஏன்னா நாம மைண்டில் செட் பண்ணிட்டோம் இந்த ரேட்டுக்கு வாங்கணும், இந்த ரேட்டுக்கு விற்கணும், இந்த ரேட்டுக்கு ஹோல்ட் பண்ணணுங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நடுவில் வர இந்த மேட்டரெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ண வேணாம், அப்படியே ஒரு நியூஸ் வருதுனால அதை நாம் உட்காந்து அனலைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறாரு. ஸோ இதெல்லாமே வந்து இவர் சொல்கிற நிறைய விஷயங்கள், இந்த மாதிரி இவர் நிறைய சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நம்ம என்னைக்காவது ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ நிச்சயமாக இப்போ பார்த்த இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு இவரை பத்தி இன்னும் பேசுறதுக்கு, பட் டைம் இல்லை. ஸோ நம்ம நிச்சயமா இன்னொரு நாள் இன்னொரு சாப்டர்ல இன்னும் கிளியரா கூட பேசலாம். இதே மாதிரி உங்களோட லைஃப்ல ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க இன்ஸ்பயர் ஆகிற யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள பத்தியும் ஷேர் பண்ணுங்க. மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் அது பயனுள்ள தகவலா இருக்கும். நானும் அவரை பத்தி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை படிச்சதை ஷேர் பண்ணிப்பேன். ஸோ இன்னும் நம்ம யார் யாரை பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ அப்படிங்கிற சாப்டர் கூட நீங்க கீழே சப்ஸ்கிரைப் கமெண்ட்ல கொடுங்க, இல்ல எனக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ சோ மச்.